வெல்கம் டு சினிமா மேடை. இசையமைப்பாளர் டி இமான் தனது முன்னாள் மனைவி மீது போய் வழக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. டி இமான் மோனிகா ரிச்சர்ட் என்பவரை கடந்த 2008 திருமணம் செய்தார். இவர்களுக்கு வெரோனிகா மற்றும் பிளெசிகா என 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் திருமணம் ஆகி 12 கழித்து கடந்த டிசம்பர் மாதம் இருவரும் விவாகரத்து பெற்றுவிட்டதாக டி இமான் தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்தார். இதனால் அவரது ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்தனர். விவாகரத்தான 4 இசையமைப்பாளர் டி இமான் 2வது திருமணம் செய்துள்ளார். மறைந்த பிரபல ஓவியரும் டிசைனருமான உப்பால்டு மற்றும் சந்திரா உப்பால்டு தம்பதியரின் மகள் எமலி உப்பால்டை 2வது திருமணம் செய்துள்ளார் டி இமான். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இவர்களின் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் இமான் அவரது முன்னாள் மனைவியான மோனிகா ரிச்சர்டு மீது போய் புகார் அளித்து வழக்கு தொடுத்தது அம்பலமாகியுள்ளது. அதாவது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தனது முன்னாள் மனைவி மோனிகா குழந்தைகளின் பாஸ்போர்ட் தொலைந்து விட்டதாக பொய்யான தகவலை கூறி புதிய பாஸ்போர்ட் எடுக்க விண்ணப்பம் செய்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டி இமான் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை தற்போது நடைபெற்று வரும் நிலையில் டி இமானின் முன்னாள் மனைவி மோனிகா இதுகுறித்து பேசியுள்ளார். டி இமானிடம் குழந்தைகளின் பாஸ்போர்ட்டை தரும்படி கேட்டுள்ளார் மோனிகா. ஆனால் வீடு மாறும் போது பாஸ்போர்ட் தொலைந்து விட்டதாக கூறியுள்ளார் இமான். இதனால் தான் புதிய பாஸ்போர்ட்டுக்கு தான் விண்ணப்பித்து உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இமான் முன்னாள் மனைவி மோனிகா மீது பொய் புகார் அளித்து வழக்கு தொடர்ந்தது அம்பலமாகியுள்ளது. இதனிடையே குழந்தைகளின் கஸ்டடி உரிமையை வைத்துள்ள மோனிகாவுக்கு தான் பாஸ்போர்ட் வைத்துக் கொள்ளும் உரிமை உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.